நம்ம தமிழகத்தில் குழந்தைங்க மேக்ஸிமம் பிள்ளைங்க நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் கோச்சிங்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும். ஏன்னா நானே ப்ரூவ் பண்ணியிருக்கேனே. எங்கள் ஸ்கூல் வந்து வில்லேஜில் இந்த சேலையூர்ன்றது ஒரு வில்லேஜ், இப்போ தான் கொஞ்சம் இதாக வந்துச்சு. எந்த கோச்சிங் இல்லாமல் 600 மேலே எவ்வளோ பிள்ளைங்க மார்க் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி. ஸோ இங்கே சாத்தியம்னா எல்லா இடமும் சாத்தியம். அதனால் இது வந்து ஒரு சவாலாக டீச்சர்ஸும் எடுத்துக்கணும். நாங்கள் நினைக்கணும், எங்கள் இந்த டீச்சர்ஸ் அந்த ஃப்ராட்னிட்டி இருக்க அந்த டீச்சர்ஸ் வந்து நினச்சாங்கன்னா நல்ல சிலபஸ் கொடுத்துருக்கு. எந்த குழந்தையுமே டல்லு கிடையாது, எல்லா குழந்தைங்களுமே பை பர்த் இன்டெலிஜென்ட் தான், அதுதான் உண்மை. அது அரசு பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளியாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ எந்த பள்ளியாக இருந்தாலும் பை பர்த் என்கிட்ட கேட்டிங்கன்னா 35 வருஷம் அனுபவம் சொல்கிறேன். அதுவும் இந்தியா முழுசும் நான் சுற்றியிருக்கேன். ஒரு குழந்தையும் டல் ஹெட்டட் கிடையாதுங்க. நம்ம தான் ஸ்லோ லேர்னர், அந்த பேக் பெஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒன்று. எங்கேயோ எங்கள் சைடில் தப்பு இருக்குது, ஆசிரியர்கள் சைடில் தப்பு இருக்குது. அந்த டைம்லலாம் ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ பொறுப்பாக இருந்தாங்க, மாணவர்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாங்க. இப்போ மாணவர் மத்தியிலையும் ஒழுக்கமும் இல்லை, நிறைய டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய இந்த யூடியூப், இந்த டெக்னாலஜி, இந்த எலக்ட்ரானிக் கேட்சஸ்லாம் பார்த்து அப்படி அவங்க மைண்டே சிதறாயிடுச்சு, மன சிதறல் ஆகிடுச்சு. இப்போது அதெல்லாம் ஒருங்கிணைச்சு இதுதான் முக்கியம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கவுன்சில் பண்ணி, அந்த காலத்தில் இருந்த இந்த தியாகம் பண்ண டீச்சர்ஸ் மாதிரி இப்போவும் எல்லா டீச்சர்ஸும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஏன்னா நீங்கள் கரெக்டான கொஸ்டின், ஏன்னா அப்போ இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் டாக்டர்ஸ் இருந்தாங்க, இப்போ ஏன் அந்த ஏன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குங்க. நம்ம மட்டும் கரெக்டாக அந்த நான் சொன்னபடி 6 வகுப்புலேருந்தே வரணுங்க. ஏன்னா இது வந்து இது இமிடியேட்டாக பண்ண முடியாதுங்க. ஒரு 5 வருஷம் போட்டுக்கோமே, 5 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டுங்க, ஒரு திட்டம் போட்டுங்க. 6 வகுப்புலேருந்து நம்ம பண்ணி குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணி மென்டலி அகாடமிக்கலி ப்ரிப்பேர் பண்ணி வந்தோன்னா 16 வகுப்பு 12 வகுப்பு நீங்கள் சொன்னபடிங்க கரெக்ட். இங்கே தான் 16 வகுப்புலேருந்து 65% ஆஃப் கொஸ்டின் வந்து நீட்டுக்கும் ஐஐடி ஜெய்க்கும் வருதுங்க. இப்போ உள்ள சிலபஸில் 65% பார்த்துக்கோங்களேன். அப்போ 11th ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன ஆகுதுங்க, லக்கிலி இப்போ நமக்கு போர்டு எக்ஸாம் வச்சுருக்காங்க, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கிடையாது. 11th முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஆனால் எல்கேஜியில் ஆரம்பித்து பிஹெச்டியோ ஹையஸ்ட் டிகிரி போகிறது வரைக்கும் என்னட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான வருஷம் வந்து 11th ஸ்டாண்டர்ட். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வந்து கொஞ்சம் மதிப்பு குறைச்சி டீச் பண்ணாமல் எப்படியும் பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை எதிர்காலம் அப்படியே போயிடும். 16 வகுப்பு தான் அடித்தளம் நீட்டுக்கும் ஐஐடி ஜெய்க்காக இருக்கட்டும், கிளாட்டாக இருக்கட்டும், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும். இந்த இதில் நீங்கள் நம்ம கவனமாக டீச்சர்ஸ் வந்து தேவையான இன்புட் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸை அந்த அடிப்படையில் டீச் பண்ணாங்கன்னா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கில் டெவலப் ஆகும், பிள்ளைங்க ஈஸியாக பண்ணுவாங்க. 11th and 12th ரொம்ப முக்கியங்க. அப்படி கவனமாக பண்ணால் ஏன்னா ஒரு ஒவ்வொரு டீச்சரும் கவனமாக நான் சொன்னபடி 6 வகுப்புலேருந்தே ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி ஃபைல் போடணும், டாக்டர்ஸ் போடுற மாதிரி போட்டு 12th முடிஞ்சு வரும்போது இப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்கு அப்படின்றது அப்படி கவனமாக இருந்தாங்கன்னா கோச்சிங், எக்ஸ்டர்னல் கோச்சிங் எதுவும் தேவையில்லை. ஸ்கூல் டீச்சிங்லேயே பிள்ளைங்க எல்லாம் பாஸ் பண்ணும். டீச்சர்ஸ் இப்போ வர டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படியாச்சும் ஃபார்மாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணி போகலான்னு வராங்க. ஜாயின்ட் ஸ்கூலில் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, ஆல்வி ஸ்கூலில் நிறைய சம்பளம் கொடுக்கலாங்க அப்படின்னு வந்துடுறாங்க. நான் வந்து அடிப்படையாக டீச்சர், என் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், எல்லா சப்ஜெக்டும் பார்த்துருவேன். ஏங்க நீங்கள் டீச் பண்ணும்போது ஒரு ரிலவெண்ட் வீடியோ கொடுக்கலாம், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுங்கண்ணா. அப்போ குழந்தைங்க லைஃப்பில் மறக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் டீச் பண்ணுற எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஸ்கை ப்ளூன்னு சொல்கிறீங்க, உண்மையிலே ப்ளூவா? நீங்கள் ப்ளூன்னு சொல்லி அதோட முடிச்சிடுறீங்களே, நீளரமாக இருக்குது. எதனால் உண்மையிலே நீளரமா அல்லது நீள மாதிரி தெரியுதுடா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேன்ட்டுக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஒரு அட்லீஸ்ட் 2 hours வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 hours ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நீ கிளாஸ் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டுவேன். நல்ல சம்பளம் கொடுக்குறேன், அதே டைமில் ப்ரிப்பேர் பண்ண வச்சுருவாங்க. எங்கள் ஸ்கூல் அதாங்க ஹால்மார்க். ஒவ்வொரு டீச்சரும் 2 hours மினிமம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் ப்ரின்சிபிள்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சாப்டர் வந்து மாடியூல்ஸாக பிரிச்சுருவாங்க. ஒரு சாப்டர் வந்து ஒரு 10 பக்கம் இருக்குன்னா 10 மாடியூல்ஸ், மாடியூலுங்க ஒரு சப்கட்டிங் மாதிரி. ஒவ்வொரு மாடியூலுக்கும் 3 reinforcement. அந்த reinforcement என்னென்னா 360 degree இல்லஸ்ட்ரேஷன், ஆக்டிவிட்டீஸ், அப்ளிகேஷன் ஓரியன்ட். இந்த ஒவ்வொரு மாடியூலுக்கும் அப்போது குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓ மேடம் இதை டீச் பண்ணியிருக்காங்க, சார் இதை டீச் பண்ணியிருக்காங்க, இங்கே அப்ளை ஆகுது, இது இப்படி, இந்த பிரின்சிபல் இப்படி. அந்த அது புக்கிலே இருக்காதுங்க, டெக்ஸ்ட் புக்கிலே இருக்காது அந்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்லாம். இதை என்ன பண்ணணும், அவங்க கூகுள் எடுக்கலாம், யூடியூப்பில் எடுக்கலாம், அல்லது வேறு ரெஃபரன்ஸ் புக், சிபிஎஸ்சி ஐசிசி அங்கெல்லாம் இதே சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி இவங்க டீச் பண்ணணும். நான் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீ பண்ணுறதை குவாலிட்டேட்டிவாக தரவா குழந்தைங்க லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படின்றத டீச் பண்ணுங்க. ஆனால் டீச்சர்ஸ் வந்து பயன்லார்ஜ் உங்கள் கொஸ்டின் கரெக்ட் திட்டங்களா, அந்த காலத்தில் இருந்த டீச்சர்ஸுக்கும் இப்போ இருக்கவங்களுக்கும் நிறைய இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மாற்றங்களுங்க, ரொம்ப ரொம்ப மாற்றம். அது சொல்லவே முடியாதுங்க, அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா 6 வகுப்புலேயே 10 வயசுலேயே குழந்தைங்க என்ன தெரியக்கூடாது தெரிஞ்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி அதுவும் 2 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக 60% குழந்தைங்க அப்படியே சைட் ட்ராக் பண்ணி எல்லா கெட்ட பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணுறது, டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுறது, டீச்சர்ஸ் கொஞ்சம் டேர்ன் பண்ணால் உடனே கேமரா ஒழிச்சு வச்சுட்டு கேமரா அந்த டீச்சரை எடுக்கிறது, இந்த மாதிரி செய்கைகள்லாம் குழந்தைங்க இப்போ இருக்குது. இது குழந்தைங்க பக்கத்தில். ஆனால் டீச்சர்ஸ் வந்து அதை அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும்.
என் டீச்சர் இப்படி இருக்காங்க நான் அப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு 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 சூழலை கிளாஸில் உருவாக்கணும். அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரணும். ஆனால் நிறைய நீங்கள் சொன்னப்படிங்க அந்த காலத்து மாதிரி உள்ள டீச்சர்ஸ் இல்லை, இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவங்க மனதளவுகளையும் செய்கையிலையுமே வந்து ஃபார்மாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறான்னு தான் பார்க்குறாங்க. அவங்க ஒரு மாடலாக இருக்கணும், அந்த இது இல்லை. ஆனால் வார நாட்களில் கண்டிப்பாக இந்த இதை பார்க்குற அட்லீஸ்ட் என் நண்பர்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம சமுதாயத்துக்காக கடவுளாக இது வந்து டீச்சர்ன்றது பை அன் ஆக்சிடென்ட் பை டிஃபால்ட் நான் டீச்சராக இல்லை. என்ன நான் வந்து ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து ஆர்டைன் பண்ணி நீ ப்ரீஸ்ட் அப்படின்னு அவங்க பிஷப் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளாம் ஆர்டைன் பண்ணியிருக்கோம் சார் டீச்சராகணும். நம்ம அதை உணர்ந்து இந்த புனிதமான சேவையை புனிதத்தோடு நம்ம செய்யணும். அட்லீஸ்ட் அதை கேட்டாவது ஆசிரியர் நண்பர்கள் வந்து மாறி குழந்தைகளை நல்லா உருவாக்குவீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.